சேனலில் பார்க்க போகிறது சுவையான பால் குழுக்கட்டை. இதை சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும். பால் குழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள், அரிசியை வந்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா டைட்டாக உப்பு போட்டு நல்லா கல் மாரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். பார்க்க விட்டு 200 கிராம் அரிசி அரைச்சி வச்சுருக்கேன். 200 கிராம் அரிசிக்கும் 100 சக்கை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு மூலி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு கோல பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய், இன்னும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். மாவை மாரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதுமாரி சின்ன சின்னதாக இப்படி இப்படி நீட் நீட்டாக உருட்டி போட்டுக்கணும். அது கொஞ்சம் நழி உருட்டி போட்டுக்கணும். அளந்தோடனே தண்ணி கொதிக்குதுல அதில் அள்ளி போட்டு அது நல்லா வெந்தத்து முற்பாடு எடுத்து தட்டில் வச்சுட்டு மறுபடியும் வெள்ளம் போட்டு காய்ச்சி தான் பாகுபாட்டை செய்யணும். இந்தமாரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கணும். உங்களுக்கு உருட்டி வைக்க லேட்டாக ஆகும்னு நான் சொன்னீங்க நினச்சிங்கன்னா இந்தமாரி முறுக்கச்சி இருக்கும், மொட்டைக்கண்ணு முறுக்கச்சி, இதில் வச்சு புழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணியில் புழிஞ்சு விட்டு அள்ளிக்கலாம். அதேமாரியே வந்துடும். பற்ற வச்சாச்சு, தண்ணி ஊற்றிக்குவோம். ரெண்டு கோல் அளவு ரெண்டு கோல் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றணும், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். கடலைப்பருப்பு அதிலே வேகணும். தண்ணி கொட்டி வர வரலையும் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணிலேயே கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்குவோம். நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொதிச்சுட்டு இந்த ஊட்டி வச்சதெல்லாம் இதில் போட்டுரும். வெந்து வெகந்து வரும். ரெண்டு தான் போட்டுக்கும், இப்போ நல்லா பறக்க வேகும். தண்ணியில் அப்படி வெந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கரண்டி அரை எதுன்னு விட்டோம்னா நல்லா வேக மிதந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லா தண்ணியில் நல்லா வேக விட்டு மேலே மிதந்து வரும். வெந்து பிரிஞ்சு அப்போ தான் அள்ளணும். ஏன் கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கேன்னா ஊற வச்சு போட்டால் தான் இந்த மாவு போடுறதுக்கு வந்து கரெக்டாக வெந்து வரும். ஊற வைக்க சும்மா எடுத்து போட்டோம்னா அப்படி எப்படி நெத்து நெத்தாக கிடக்கும், வேவாது. அதனால தான் ஊற வச்சு இந்த மாவு வேகத்துக்கு வந்து கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ஒன்றா. அதனால தான் ஊற வச்சு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு. நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துப்போம். நல்லா போட்டிருக்கேன் பாரு, நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாரு, பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க. பிரிஞ்சு வந்துடுச்சு. ரெண்டாவது பேஜை இப்போ போட்டு விட்டுரும். கொதிக்கும் போது போட்டால்தான் அது நல்லா பிரிஞ்சு வரும். தண்ணி கொதி வராது போட்டோம்னா இப்படி கரைஞ்சி மாவாக தான் இருக்கும். இதுமாரி வந்து அப்படியே இதாக இப்போ நீட் நீட்டாக கிடக்காது. பால் குழுக்கட்டை அப்படியே கரைஞ்சி தட்டை தண்ணி மாவு மாரி போயிடும். நல்லா மாவு தண்ணி வந்து கொதிக்கணும். ரெண்டாவது ஃபிரிட்ஜ் அல்ல வேணாம், அதுலேயே நீங்கள் அள்ளி வச்சுருந்தோம்னா மொதல் ஃபிரிட்ஜ் அதை கொட்டிடும். கொட்டி நல்லா குட்டி விட்டுட்டு அதுலேயே வெள்ளத்தை போட்டுற வேண்டியதான். 100 கிராம் வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதுலேயே போட்டுரும். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த பதத்தில் போட்டு விட்டுரும். வெல்லம் போட்டு நல்லா பிச்சுக்க ஆனோன்னு பால் ஊற்றிக்கணும்.
இது அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டா நல்லா கிண்ட நல்லாயிருக்கும். குருளான பாத்திரம்லாம் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும், சரியாக வராது. கொஞ்சம் கனமான பாத்திரம் அகலமாக வச்சிங்கன்னா கிண்டறதுக்கு நல்லாயிருக்கும். அகலமான பாத்திரத்தில் வாங்கிக்கணும். வெள்ளம் நல்லா கரையட்டும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பாலை ஊற்றிப்போம். பால் ஊற்றி நல்லா திக்காக சுண்டி வரணும். அதான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். இந்த சேஜில் வெள்ளை வந்து ஏலக்காயை போட்டுரும். ஒரு ஸ்பூன் ஏலக்காயை போட்டாச்சு. இந்த சேஜில் தேங்காய் போட்டுரும். பால் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடும். சுவையான பால் போட்டு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.